தமிழொழி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொழியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கையில் பாடசாலை கல்வித் திட்டத்தில் வரப்போகும் மாற்றம், முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகள். கொழும்பில் நாளை ஏற்படுத்தப்படவுள்ள மாற்றம், விசேட பாதுகாப்பு நடைமுறை. தபால் கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல். தம்பியை மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்த அண்ணன் பகீர் சம்பவம். நாட்டு மக்களுக்கு பேரிடி, ஜனவரி 1 முதல் அதிகரிக்கப்படும் தொலைபேசி கட்டணங்கள். அதிகரிக்க போகும் எரிபொருள் விலை வெளியான அறிவிப்பு. சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தல். இலங்கையில் மீண்டும் பரவி வரும் சின்னம்மை நோய். பாரிய நிலநடுக்கம், இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை. தொடர்பட விரிவான செய்திகள். இலங்கையில் பாடசாலைகளில் தரம் 6 முதல் ஆங்கிலத்தை கட்டாயமாக்குவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளதாக கல்விக்கான துறைசார் கண்காணிப்பு குழுவின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் வி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கல்வி சீர்திருத்தங்களின் பிரகாரம் அனைத்து பாடசாலைகளையும் மாகாண சபைகளின் கீழ் இயக்குவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகள் என இருவகையான பாடசாலைகள் இனி பேணப்படாமல் கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்படும் பாடசாலைகளின் மேற்பார்வை மற்றும் நிர்வாகம் மாகாண சபைகளுக்கு மாற்றப்படும் வகையில் சீர்திருத்தங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. மாகாண சபையிலிருந்து மாகாண சபைக்கு மாறாத நிர்வாக முறைமையின் கீழ் அனைத்து பாடசாலைகளும் நடத்தப்பட வேண்டும் என குழு தீர்மானித்துள்ளது. பணம் உள்ளிட்ட சகல வசதிகளையும் செய்து கொடுக்கும் போது அநீதி இழைக்க வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டது. ஆரம்ப தரம் 6 முதல் 9ஆம் தரம் மற்றும் உயர்தரம் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் பாடசாலைகளை நடத்துவதற்கும், 4 வருடங்களுக்கு ஒரு முறை இத்திட்டத்தை மேம்படுத்துவதற்கும் முன்மொழியப்பட்டுள்ளது. அதுடன் உயர்தரம் 12ஆம் தரத்துக்கும் சாதாரண தரம் 10ஆம் தரத்துக்கும் கொண்டுவரப்பட்டு ஒரு பிரதான பாடசாலையை சுற்றி அமைந்துள்ள 8 பாடசாலைகள் போஜிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு மேலதிகமாக தரம் 6 முதல் ஆங்கிலத்தை கட்டாயமாக்குவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரில் நாளைய தினம் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரில் உள்ள 5 போலீஸ் நிலையங்களை உள்ளடக்கி இவ்வாறு விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை கொழும்பு நகரில் விசேட பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியும் என நம்புவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2024ஆம் ஆண்டு முதல் தபால் கட்டணத்தை திருத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பல மூலப்பொருட்களின் விலையேற்றமே இவ்விலை திருத்தத்தின் காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் விலை திருத்தம் தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் கூறியுள்ளது. எவ்வாறாயினும் தபால் கட்டணங்களை திருத்துவதற்கு வட் அதிகரிப்பு காரணம் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்நேவ பிரதேசத்தில் இளைய சகோதரனை மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்த மூத்த சகோதரன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் அவுக்கண பிரதேசத்தை சேர்ந்த லலித் சந்திரகுமார் என்ற 46 வயதுடைய முன்னாள் கடற்படை வீரர் என்றும், கடற்படை முகாமில் கடமையாற்றும் காலத்தில் இடம்பெற்ற விபத்தொன்றினால் ஊனமுற்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். இந்நிலையில் இரு சகோதரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் மூத்த சகோதரன் இளைய சகோதரனின் தலையில் மண்வெட்டியால் தாக்கியுள்ளார். இதில் காயமடித்து தரையில் வீழ்ந்தவரை மீண்டும் பலமாக தாக்கி மூத்த சகோதரன் கொலை செய்துள்ளார். தாயாரிடம் போலீசார் விசாரிக்கையில் தனக்கு 3 பிள்ளைகள் இருப்பதாகவும், 2வது மகன் திருமணமாகாதவர் எனவும், சகோதரர் இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற மோதலில் மூத்த சகோதரன் இளைய சகோதரனை தாக்கியதாகவும் கூறினார். சந்தேகிடப்பட்ட சம்பவ இடத்தை விட்டு தப்பி செல்ல முற்பட்ட போதே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கல்லணவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொலைபேசி கட்டணங்கள் அதிகரிக்கப்படுவதாக அனைத்து தொலை தொடர்பு சேவை வழங்கல் நிறுவனங்களும் தீர்மானித்துள்ளன. அதன்படி இந்த கட்டண உயர்வு ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பெறுமதி சேர் வரி அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டதன் காரணமாகவே இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இதேவழி புதிய கட்டண விவரங்கள் தத்தமது அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் வெளியிடப்படும் என்றும் தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்கள் அறிவித்துள்ளனர். ஜனவரி 1 முதல் ஃபட் வரி நடைமுறைப்படுத்தப்படவுள்ள நிலையில் எரிபொருளுக்கான துறைமுகம் மற்றும் விமான நிலைய வரி நீக்கப்படும் என நிதியமைச்சின் வரி கொள்கை ஆலோசகர் தனிஜா பரேரா தெரிவித்துள்ளார். இதனால் எரிபொருள் மீதான 7.5% துறைமுகம் மற்றும் விமான நிலைய வரி நீக்கப்பட்டு எரிபொருளுக்கு 10.5% வரி மட்டுமே விதிக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இதன்படி 92 ஒக்டேன் பெட்ரோலின் விலை 40 ரூபாவினாலும் 95 ஒக்டேன் பெட்ரோலின் விலை 35 ரூபாவினாலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 40 ரூபாவினாலும் சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 25 ரூபாவினாலும் அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சில மாவட்டங்களின் அடையாளம் காணப்பட்ட பகுதிகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கையை தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. அதன்படி குறித்த எச்சரிக்கை இன்று பிற்பகல் 2:30 முதல் நாளை பிற்பகல் 2:30 மணி வரை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பதுளை மாவட்டத்தின் சொரடு தொட்டை மற்றும் பசறை பிரதேசங்கள், கண்டி மாவட்டத்தில் உடுதும்புர பிரதேசம், மொனராகலை மாவட்டத்தில் மெதகம பிரதேசம், நோரலியா மாவட்டத்தில் ஹகுரன் கெத்த மற்றும் வளப்பணி பிரதேசங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களை விழிப்புடன் இருக்குமாறும் தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை பதுளை மாவட்டத்தின் பதுளை ஹாலியல மற்றும் பண்டாரவளை பிரதேசங்களுக்கு, மாத்தளை மாவட்டத்தின் லக்கல, பள்ளிக்கம, ரத்தோட்டை, நாவல ஆகிய பகுதிகளுக்கும் முதல் நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மீண்டும் சின்னம்மை நோய் பரவி வருவதாக விசேட வைத்திய நிபுணரும் கிழக்கு மாகாண தொற்று நோய் நிபுணருமான எஸ் அருள்குமரன் தெரிவித்துள்ளார். சின்னம்மை நோயிலிருந்து விடுபட்ட நாடாக கருதி உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் இலங்கை சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் எதிர்பாரா விதமாக இலங்கையில் 710 பேருக்கும் மேற்பட்டோருக்கு சின்னம்மை தொற்று ஏற்பட்டுள்ளதாக எஸ் அருள்குமரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இது நமது நாட்டிற்கு ஒரு பாரிய பின்னடைவு எனவும் அவர் கூறினார். வடக்கு சுமாத்ரா கடற்பகுதியில் பாரிய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்தோனேசியா அருகே இருந்து மேற்காக 394 கிலோமீட்டர் 6.6 மெக்னிடியூட் அளவில் குறித்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக புவி ஜனிதவியல் அளவை மற்றும் சுரங்கப்பணியகம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இலங்கை நேரப்படி இன்று காலை 10:50 மணியளவில் குறித்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் கரையோர பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.